ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டி செக்ஷனில் ரெண்டாவது டைப் இன்வெர்ட்டட் டி செக்ஷன். சரியா, கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா, ஃபைன் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அன் இன்வெர்ட்டட் டி செக்ஷன் வித் ஃபிளான்ஜ் ஆஃப் 150 mm இன்ட்டு 20 mm அண்ட் வெப் ஆஃப் 100 mm இன்ட்டு 25 mm. சரியா, டி செக்ஷனில் வந்து மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு செக்ஷன் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிறது ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து ஒரு செக்ஷனு, வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து ஒரு செக்ஷன். சரியா, ஃப்ளாஞ்ச் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, ஃப்ளாஞ்சுனாவே நான் அது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய செக்ஷன் தான் அது ஃப்ளாஞ்சு. வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்து வெப்னு பேர். சரியா, இப்போ இங்கே ஃப்ளாஞ்ச் வந்து இங்கே பாட்டமில் இருக்குது, டீயை வந்து திருப்பி போட்டோன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இன்வெர்ட்டட் டீன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இந்த ஃப்ளாஞ்சோட டைமென்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 150 × 20 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 mm நீளமும் 20 mm அகலமும் இருக்குது. சரியா, அதே மாதிரி வெப்பு, வெப்போட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 100 mm × 25 mm. இது வந்து நம்ம இங்கே டைமென்ஷன் மார்க் பண்ணும்போது பின்னாடி இருந்து மார்க் பண்ணணும். சரியா, ஏன்னா இங்கே லென்த் வந்து வெப்பில் வந்து லென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும், இல்லை கொஸ்டினில் 25 கொடுத்துருக்காங்க, அதனால் 25 தான் நம்ம போடணும். இந்த இடத்துல வந்து நம்ம 100 போட்டுறக்கூடாது, 100 போட்டோன்னா சம்மு தப்பாயிரும். சரியா, ஏன்னா இங்கே வெப்போட நீளம் வந்து எவ்வளோ இருக்குது, சிறுசாக தானே இருக்குது அகலத்தை கம்பேர் பண்ணும்போது. அதனால் டைமென்ஷன் வந்து திருப்பி எழுதணும், இந்த ரெண்டு டைமென்ஷனில் எந்த டைமென்ஷன் வந்து சிறுசாக இருக்கோ அந்த டைமென்ஷன் வந்து லென்த்துக்கு போட்டுக்கணும், நீளத்துக்கு அகலத்துக்கு வந்து பெருசாக இருக்கக்கூடிய டைமென்ஷனும் போட்டுக்கணும். சரியா, நீளம் வந்து 25 mm, அகலம் வந்து 100 mm. சரியா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுவோம், இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் லைன் வந்து எது ஏதோ அதான் அது எக்ஸ் ஆக்சிஸு. அப்போ இந்த லைன் தானே அது பாட்டம் மோஸ்ட் லைனு, இருக்கிறதுலே அடியில் இருக்கக்கூடிய லைன் வந்து இதுதான். அப்போ இந்த இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணனா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், எக்ஸ் ஆக்சிஸ் லைன் வந்து கிடைக்கும். சரியா, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் லைனு வரையணும் அப்படின்னா, இருக்கிறதுலே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு எந்த லைன் வருதோ அந்த லைன் தானே அது ஒய் ஆக்சிஸ் லைனு. அப்போ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் லைன் எந்த லைன் வருது, ரெண்டு லைன் இருக்குது, இந்த ஒரு லைனு இந்த ஒரு லைனு, அப்போ இதான் என்னது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வருது, அதனால் இதான் என்னது ஒய் ஆக்சிஸ் லைனு. ஓகேவா, இப்போ ஐ செக்ஷனுக்கும் டி செக்ஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, ஐ செக்ஷனும் டி செக்ஷனும் ஒய் ஆக்சிஸ் பொறுத்து சிமெண்ட்ரியாக இருக்கும். சரியா, அதனால் என்ன ஆகும், எக்ஸோட மதிப்பு எல்லாமே சேமாக தான் வரும். சரியா, அதை நம்ம கரெக்ஷனில் செக் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக வருதா, ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டேபிளேஷன் போவோம். டேபிளேஷனில் ஃபஸ்ட்டு வந்து என்னது செக்ஷன் நேம், ஃபஸ்ட்டு செக்ஷன், செகண்ட் செக்ஷன், அடுத்து டைமென்ஷன். ஃபஸ்ட்டு செக்ஷனோட டைமென்ஷன் வந்து என்னது, B1 = 150 mm, D1 = 20 mm. சரியா, அடுத்து ஏரியா கண்டுபிடிப்போம், 150 × 20, 15 × 2 வந்து எவ்வளோ, 30. அப்போ 2 0 இருக்குது, அப்போ 30 கூட 2 0 சேர்த்துக்கிறோம், சேர்க்கும்போது என்ன ஆயிரும், 3000 ஆயிரும். சரியா, அடுத்து ரெண்டாவது செக்ஷன், ரெண்டாவது செக்ஷனோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குது, B2 = 25 mm இருக்குது. சரியா, அகலம் வந்து 100 mm இருக்குது, D2 = 100 mm இருக்குது. இப்போ இது இந்த செக்ஷனுக்குரிய ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா வந்து எவ்வளோ இருக்குது, ஏரியானா அது நீளம் இன்ட்டு அகலம், நீளம் வந்து 25 இருக்குது, அகலம் வந்து 100 இருக்குது. அப்போ 25 × 100 வந்து எவ்வளோ, 2500. இப்போ இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம கூட்டிகிட்டு டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3000 + 2500, இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 5500 கிடைக்கும். சரியா, இப்போ எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்து எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸுக்கு ஆப்போசிட் வந்து ஒய்யு. சரியா, எக்ஸுக்கு ஆப்போசிட்டு ஒய்யு. இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஒய்யில் ஒய் ஆக்சிஸில் டச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒய் ஆக்சிஸில் டச் ஆயிருக்கு. சரியா, ஒய் ஆக்சிஸில் டச் ஆயிருக்கனால அந்த நீளத்தில் வந்து பாதி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷனோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குது, 150 mm இருக்குது. அப்போ அந்த 150 mm பாதி எவ்வளோ, 75 mm. சரியா, அப்போ 75 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து X2 கண்டுபிடிக்க போகிறோம். X2 வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதில் வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், டி செக்ஷன் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும்.
அப்படி இருக்கனால நமக்கு வந்து இந்த ஃபிளாஞ்சோட நீளம் இருக்குல்ல எவ்வளோ இருக்கிறதுல எந்த ஃபிளாஞ்சு பெருசாக இருக்கோ அந்த ஃபிளாஞ்சோட நீளம் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அந்த நீளத்தில் பாதி போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு ஃபிளாஞ்சு தான் இருக்குது, அந்த ஃபிளாஞ்சோட நீளம் வந்து 150 இருக்குது. அப்போ அந்த 150ல் பாதி வந்து எவ்வளோ 75, சரியா? அந்த 75 வந்து நம்ம போட்டுக்கிறோம். X1க்கும் அதே போட்டுக்கிறோம், X2க்கும் அதே போட்டுக்கிறோம், சரியா? அடுத்து ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய்க்கு ஆப்போசிட் வந்து எக்ஸு, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் எங்கேருந்து பார்க்கணும், எக்ஸ்லேருந்து பார்க்கணும். ஏன்னா ஒய்க்கு ஆப்போசிட் வந்து எக்ஸு, எக்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து எக்ஸில் டச் ஆகிருக்கா டச் ஆகலையா? எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து எக்ஸில் வந்து டச் ஆகிருக்கு. அப்போ டச் ஆகிருக்கனால அதோட அகலத்தில் பாதி, ஃபஸ்ட்டு செக்ஷனோட அகலத்தில் பாதி. ஃபஸ்ட்டு செக்ஷனோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது? 20 mm இருக்குது. அப்போ 20 mm பாதி எவ்வளோ? 10 mm, சரியா? அப்போ ஒய்1 வந்து எவ்வளோ இருக்குது? 10 mm இருக்குது, ஓகேவா? அடுத்து ரெண்டாவது செக்ஷனோட ஒய் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது செக்ஷனோட ஒய் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்? ஒய்னா என்ன? அது எக்ஸ்லேருந்து பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டாவது செக்ஷன் வந்து எக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்லே இருக்கா இல்லை எக்ஸ்லேருந்து தள்ளி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ரெண்டாவது செக்ஷன் வந்து எக்ஸ்லேருந்து 20 mm தள்ளி இருக்குது. இங்கேருந்து உனக்கு 20 mm தள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கோ, 20 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ, சரியா? எடுத்துட்டு இந்த ரெண்டாவது செக்ஷனோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. அப்போ 100ல் பாதி எவ்வளோ? 50. அப்போ 20 + 50 = 70, சரியா? அப்போ ஒய்2வோட மதிப்பு வந்து எவ்வளோ? 70 mm. இப்போ ஏரியாவும் எக்ஸையும் பெருக்க போகிறோம், அதே மாதிரி ஏரியாவும் ஒய்யும் பெருக்க போகிறோம், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு A1 X1, A1 எவ்வளோ? 3000, X1 வந்து 75. அப்போ A1 X1 வந்து 3000 × 75 வந்து எவ்வளோனா எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது? 2,25,000 கிடைக்குது, சரியா? அடுத்து A1 Y1, A1ஓட மதிப்பு வந்து 3000, Y1ஓட மதிப்பு வந்து 10. அப்போ 3000 × 10 நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளோ? 30,000 கிடைக்கும், சரியா? அந்த மதிப்பு வந்து இங்கே போட்டுக்கணும். அடுத்து வந்து A2 X2 கண்டுபிடிக்க வரும். A2ஓட மதிப்பு வந்து எவ்வளோ? 2500. X2ஓட மதிப்பு வந்து 75. அப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ மதிப்பு வருது? 187,500 வருது, சரியா? அதே மாதிரி A2 Y2 கண்டுபிடிக்க வரும். A2ஓட மதிப்பு வந்து 2500, Y2ஓட மதிப்பு வந்து 70. அப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ மதிப்பு வருது? 175,000 வருது, சரியா? இப்போ AX-ஓட மதிப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? கூட்டிக்க போகிறோம். அதே மாதிரி AY-ஓட மதிப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம், சரியா? அப்போ AX-ஓட மதிப்பு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது? 2,25,000 இருக்குது. அடுத்து வந்து 187,500 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன மதிப்பு வருது? 412,500 வருது, சரியா? அடுத்து AY-ஓட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 30,000 இருக்குது, அடுத்து வந்து 175,000 இருக்குது, சரியா? இது ரெண்டுத்தையும் கூட்டினானா 205,000 வருது, சரியா? இந்த டேபிள் வந்து முடித்ததுக்கு அப்புறமேலு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சென்ட்ராய்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சென்ட்ராய்டுங்கிறது வந்து என்னது? இந்த டோட்டல் செக்ஷன் இருக்குல்ல, டி செக்ஷனுக்குரிய சென்டர் பாயிண்ட் என்ன அது அப்படின்னு தான் என்ன அப்படின்னு சொல்கிறதா என்ன அது சென்ட்ராய்டு பாயிண்ட்டு, சரியா? அப்போ ஒரு பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பாயிண்ட் வந்து டிஃபைன் பண்ண முடியும். அப்போ அந்த எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, ஒய்யோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அது? சம்மேஷன் ஆஃப் AX டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் A. இது எல்லாமே டேபிளில் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சம்மேஷன் ஆஃப் AX-ஓட மதிப்பு வந்து 412,500, சரியா? சம்மேஷன் ஆஃப் AY-ஓட மதிப்பு வந்து 5,500, சரியா? இது ரெண்டுத்தையும் வகுத்தானா டிவைட் பண்ணான்னா நம்மளுக்கு என்ன மதிப்பு வரும்? 75 mm வரும், சரியா? அடுத்து ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்க்கு வந்து என்ன ஃபார்முலா? சம்மேஷன் ஆஃப் AY டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் A. சம்மேஷன் ஆஃப் AY-ஓட மதிப்பு வந்து எவ்வளோ? 2,05,000 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் A. சம்மேஷன் ஆஃப் AY-ஓட மதிப்பு வந்து 5,500, சரியா? இது ரெண்டுத்தையும் வகுத்தானா நம்மளுக்கு என்ன மதிப்பு வருது? 37.25, 37.27 mm, சரியா? இப்போ இந்த ரெண்டு வேலையும் எடுத்து கீழே வந்து ஒரு லைனில் எழுதிக்கிறோம், சரியா? சென்ட்ராய்டு G = X, Y =
x equal to 75 y equal to 37.27 mm அப்படினு சொல்லி எழுதிக்கிறோம் இது வரைக்கும் செஞ்சானா 5 mark ஓகேவா அடுத்து இந்த क्वेश्चनல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்லிருக்கனால ரெண்டுமே x ஆக்சிஸ் பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதே மாதிரி y ஆக்சிஸ் பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கண்டுபிடிக்க போறோம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா b1 d1 cube divided by 12 plus a1 into capital y minus y1 whole square இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டாவது செக்ஷனுக்குரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா வந்து என்னது b2 d2 cube divided by 12 into a2 into capital y minus y2 whole square இது வந்து என்னது ரெண்டாவது செக்ஷனுக்குரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா சரியா b1 ஓட மதிப்பு வந்து எவ்வளவு 150 d1 ஓட மதிப்பு வந்து 20 சரியா அப்ப அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது 150 into 20 cube divided by 12 அப்படினு சொல்லி நம்ம எழுதிரோம் சரியா இந்தோ a1 ஓட மதிப்பு வந்து எவ்வளவு 3000 கேபிடல் y ஓட மதிப்பு வந்து 37.27 மைனஸ் y1 ஓட மதிப்பு வந்து 10 அப்ப 37.27 வந்து 10 ஆல கழிச்சிட்டானே மிச்சம் வந்து எவ்வளவு இருக்கும் 27.27 இருக்கும் அத வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஸ்கொயர் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் வந்து 3000 ஆல பெருக்கிறணும் பெருக்குனானா நமக்கு என்ன மதிப்பு வருது 22 30 95 8.7 அந்த மதிப்பு வந்து வரும் சரியா அடுத்து வந்து ரெண்டாவது செக்ஷனுக்குரிய வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம் b2 d2 cube divided by 12 b2 ஓட மதிப்பு வந்து எவ்வளவு இருக்கு 25 d2 ஓட மதிப்பு வந்து 100 சரியா அப்ப 25 into 100 cube divided by 12 இத வந்து சப்ஸ்டிட் பண்ணனா உங்களுக்கு என்ன மதிப்பு வருது 20 83 333.33 இந்த மதிப்பு வரும் சரியா அடுத்து வந்து 2500 into 37.27 minus 70 whole square சரியா இந்த மதிப்பு வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் குள்ள இருக்கத வந்து சால்வ் பண்ணிரணும் 37.27 minus 70 அப்படினு சொல்லி இருக்கு அத வந்து நம்ம கழிச்சானா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும் மைனஸ்ல வருது அப்படினு சொல்லி நம்ம உட்ற கூடாது ஏனா அங்க ஸ்கொயர் இருக்கனால மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் சரியா அப்ப வரக்கூடிய மதிப்பை வந்து அப்படியே என்ன பண்ணிடுவோம் 2500 ஆல பெருக்கிடுவோம் பெருக்குனானா உங்களுக்கு என்ன மதிப்பு வருது 26 78 132.25 அப்படினு சொல்லி ஒரு மதிப்பு வருது சரியா அதுக்கடுத்து இந்த மதிப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்க போறோம் ஆட் பண்ணானா நமக்கு IXX ஓட மதிப்பு வந்து கிடைச்சிரும் சரியா அப்ப இத எல்லாத்தையும் கூட்டினானா நமக்கு கடைசி என்ன மதிப்பு வருது 70 92 424.28 அப்படினு சொல்லி வருது இத வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரிதான் இல்லைன்னா இது வந்து அடுக்கு வரிசையில் எழுதினாலும் சரிதான் சரி அடுக்கு வரிசையில் எழுதுறோம்னா நம்ம 6 ஸ்தானம் பின்னாடி தள்ளி வைக்கிறோம் இப்போ 6 ஸ்தானம் பின்னாடி தள்ளி வைக்கும் போது 7.09 அப்படின்னு சொல்லி வருது சரியா அப்போ 7.09 × 10⁶ அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரில் போட்டுட்டு இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட யூனிட் வந்து என்னது எம்எம் பவர் 4 சரியா இதை வந்து இந்த யூனிட் வந்து கம்பல்சரி போடணும் சரியா அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய்ஒய் ஆக்சிஸ் ஒய்ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபார்முலா வந்து என்னது அப்படியே இந்த ஃபார்முலா வந்து ரிவர்ஸ் ஆகும் இங்கே ஐஒய்ஒய் நம்மளுக்கு இருக்கா ஐஒய்ஒய் இருக்குது அப்படின்னா உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து எக்ஸ் வரும் ஒய்க்கு ஆப்போசிட் வந்து எக்ஸ் சரியா அதனால இங்கே ஐஒய்ஒய் நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னா உள்ளே வந்து என்ன பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸோட டேர்ம் தான் இருக்கணும் ஓகேவா ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா டி ஒன் பி ஒன் கியூப் டிவைடட் பை 12 பிளஸ் ஏ ஒன் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டி டூ இன்ட்டு சாரி டி டூ பி டூ கியூப் டிவைடட் பை 12 பிளஸ் ஏ டூ இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் சரியா இப்போ டி ஒன்னோட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது 20 பி ஒன்னோட மதிப்பு வந்து 150 அப்போ இதை ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சால்வ் பண்ண போகிறோம் 20 × 150³ / 12 இதை வந்து சால்வ் பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் 56 25 000 சரியா அடுத்த டேம் வந்து 3000 × எக்ஸோட மதிப்பு வந்து கேபிட்டல் எக்ஸோட மதிப்பு வந்து 75 எக்ஸ் ஒன்னோட மதிப்பும் 75 அப்போ 75 − 75 வந்து உனக்கு என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் அப்போ ஜீரோ கூட எது பெருக்குனாலும் என்ன ஆயிரும் ஜீரோ தான் வரும் சரியா அதனால அதை நான் நீ போட்டாலும் சரி தான் போடலனாலும் சரிதான் அடுத்த டேம் வந்து என்னது 100 100 × 25³ / 12
இது ரெண்டுத்தையும் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 13 0 2 0 8.33 அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வரும். சரியா, அதை வந்து எழுதிக்குவோம். அதுக்கு அடுத்த டேர்ம் இங்கே என்ன இருக்குது? 75 - 75 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு ஜீரோ தான் வரும். அப்போ ஜீரோ கூட இது பெருக்கினாலும் என்ன ஆயிரும்? ஜீரோ தான் வரும். சரியா, அதனால் இங்கே ஜீரோ போட்டாலும் சரி தான் போடலனாலும் சரி தான். இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்க மதிப்பு எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டினானா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 57 55 208.33. சரியா, இப்போ இதை வந்து 6 ஸ்தானம் பின்னாடி தள்ளி வைக்கிறோம். இப்போ 6 ஸ்தானம் பின்னாடி தள்ளி வச்சா அப்படின்னா 5.75 5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வரும். × 10⁶ இல்லை. சரியா, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணாவது டேம் வந்து 5 5க்கு மேலே இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டாவது டேம் வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம 5.76 × 10⁶ mm/4 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரியா, அடுத்து வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா KXX = √5XX/SummationofA. IXX ஓட மதிப்பு வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன, அது 7.09 × 10⁶ / SummationofA. ஏயோட மதிப்பு வந்து எவ்வளோ? 5500. சரியா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து சால்வ் பண்ணிடணும். சால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் வந்து என்ன பண்ணுறோம்? ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தானா நம்மளுக்கு என்ன மதிப்பு வருது? 35.09 mm அப்படின்னு சொல்லி வருது. சரியா, அடுத்து KYY. KYYக்கு வந்து ஃபார்முலா என்னது? √5YY/SummationofA. IYYோட மதிப்பு வந்து எவ்வளோ? 5.76 × 10⁶ / SummationofA. SummationofAயோட மதிப்பு வந்து 5500. சரியா, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ரூட் எடுத்தானா நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் வந்து 32.36 அப்படின்னு சொல்லி வரும். சரியா, சரி. அப்போ இதோட உனக்கு டி செக்ஷனில் வந்து ரெண்டு டைப் சம்மு இருக்குது. அந்த ரெண்டு டைப் சம்மும் உனக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சேனல் செக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.